தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதப்பா. ஏற்கனவே ரணமான மனசு இன்னும் ரணமாயிடும். ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் வார்த்தையை அள்ளி கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாது மருது. நான் சொல்றதை கேளு. பெரியமா சொந்தக்காரங்கள ஐடிங்களேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதை கேட்றோம். லெசுனியா லெசுனியா இவங்களும் சேர்ந்து நான் வரணுமா? இல்ல நான் கேக்குறவங்களுக்கு மனசாச்சுன்றது இல்லையா? எப்படி பெரியமா சொத்த போனத்தோட வாழ முடியும்? எங்க சுடுகால போய் என்ன குடுத்துற நடத்த முடியும்? பேசுறாங்க பேச்சு. இவ கூட வாழணுமா? போய் இவளை எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கலை என்ன கடத்து என்னாச்சு அண்ணே? அண்ணிய மருதனை எட்டி வச்சிட்டாருன்னு. டேய் 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 என்னடா என்ன பண்றன்னு தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்கியா? கத்தி கத்தி என்ன கத்தி? அவனை வேணும் கொஞ்சம் உள்ள கூட்டு போ கார்த்தி. அண்ணே நாங்க பாத்துக்கிறோண்ணே. அப்படி பொங்குற இவரு அக்கா பொண்ணு அறுத்து விட்டு இதே ஊர் முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற பாக்குறியா? பாக்குறியாடா ஊரறிய தானே பேசிக்கிட்டு இருக்க? இதே ஊரறிய நானும் சொல்றேன், வேற கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி இந்த ஊர்ல வாழ்றனு பாத்துருவோமா? கையுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பவே வேண்டான்னு சொல்லி நான் கோவில்ல வேண்டாம் வேட்பாதானே நின்னுகிட்டு இருந்தேன். பத்திரிகை கொடுத்து வாவான்னு சொல்லிட்டு இப்ப திட்டம் போட்டு அவமானப்படுத்துறீங்களா? இல்லப்பா தென்னரசு, சத்தியமா சத்தியம் வந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பா. நீ இந்த தப்பாடுத்துக்கிறப்பா அவன் பைத்தியக்கார மருத பேசிட்டு இருக்க. டேய் டேய் மருது, டேய் என்ன டேய் மருது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி அசிங்கமா தப்பா பேசிட்டு இருக்கடா? நல்ல கரை நடக்கும்போது உனக்கு தப்பா தெரியலடா? தப்பு உங்களை பெரிய மனுஷங்க எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வீட்டுக்குள்ள உங்க பையன் வந்து குடிச்சிட்டு ஆடிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நீங்க எதுவுமே பேசல. உங்க பையன் மேல அவன் கைய வச்சதோ அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ பேசாத முத்தரசு. நீ ஏப்பா மருந்து மேல கைய வச்ச? கை வைக்காம கை வைக்காம என்ன சித்தி பண்றது? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்காம? கலை யார் சித்தி? நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக. அவ அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நல்லபடி ஆயிட்டா. அதுக்கு தூக்கி வெளியே போட்டுற முடியுமா? ஏன் என்ன கொடுத்த ஆக்சிடென்ட் ஆச்சு? என் கண்ணு போயிடுச்சு, தூக்கி வெளியே போட்டீங்களா?